பிக் பாஸ் சீசன், ஐபிஎல் சீசன், அது மாதிரி விஜயலட்சுமி சீமான் மீது புகார் சொல்லுது. அதுவும் வந்து அரெஸ்ட் பண்ணணுங்கிறது தான் அந்த அம்மாவுடைய மிகப்பெரிய குற்றச்சாட்டா இருக்கு. அப்பப்போ வருது, அப்புறம் புஷ்ன்னு தூங்கிடுது. சீமான் தரப்புல இருந்து இப்ப இறந்து போனாரு ஒருத்தர், தடா சந்திரசேதியா, அவரெல்லாம் இதுக்கு தூதுக்கு அனுப்பியிருக்காங்க. மூத்தவர் இதுக்கு இதெல்லாம் மூத்தவர் பாக்குற ஜோலி அது, கஷ்டமா போச்சு எனக்கு. இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அது இப்ப இது பேச்சுவார்த்தை நடத்தும் போது இந்த அம்மா ஹைபர்னேஷன் மோடுக்கு போயிருது. தடா சந்திரசேகர் பேர் வந்ததே, அவர் வந்து அந்த காலத்துல ராஜீவ் கொலை வழக்குக்கு பிறகு வரிசையா வந்து பிடிச்சி தடால பிடிச்சி உள்ள போடுறாங்க. அப்ப அந்த தடால போட்டவங்களை வந்து பாக்க கூட பயந்துட்டு கிடந்தாங்க. அவ்வளோ பெரிய கொலை குற்றம் நடந்திருக்குது. இப்போ இந்திய அரசினுடைய ஒட்டுமொத்த இன்டெலிஜென்ஸும் இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. பிடிச்சி பிடிச்சி உள்ளே போடுறாங்க, பெயிலே கிடையாது. அப்படிங்கும்போது துணிச்சலாக போய் இவர் வந்து பெயிலுக்குலாம் அப்ளை பண்ணி எல்லாத்துக்கும் காப்பாற்றி கொடுத்தாரு. அந்த பேரே தடா வழக்கையை சந்தித்தனால. அப்போ இவர் தடா வாங்கலை, இவர் வாங்கலை, போயிட்டு வந்தவன்லாம் புனைப்பெயர் வைக்கல, இவர் வச்சுக்கிட்டாரு. அதனால வந்து இவருக்கு இந்த பேர். அவ்வளோ பெரிய அந்த வழக்கெல்லாம் பார்த்தவர் கடைசியில் என்ன வழக்கை பார்த்துருக்காருங்கிறது தான். இப்போ கடந்த முறை இந்த அம்மா பிராத கிளப்பும் போது சீமான் தரப்புலேருந்து ஆஃப் பண்ணாங்க. நீங்கள் வெளியே வந்து பேசுங்கன்னு எதிர்த்தரப்புலேருந்து அந்த அம்மாவை கூப்பிடும்போது ஆஃப் பண்ணி சில பல கோடிகள் கைமாறுச்சுன்னு தகவல் வந்துச்சு. அதை உறுதிப்படுத்தும் விதமாக இந்த அம்மாவும் முழுமையான ஒரு அமைதிக்கு போச்சு. மாமா நீங்கள் எங்கே இருந்தாலும் நல்லா இருங்க அப்படின்ட்டு போச்சு. இப்போ என்னடான்னு பார்த்தா மறுபடியும் எனக்கு ஒரு கோடி கொடுத்ததா நாம் தமிழர் இருந்த ஒருத்தன் ஆடியை விடுறான், அதெல்லாம் நான் சும்மா விட மாட்டேன், எனக்கு காசே வரல. இப்போ என்ன நடந்திருக்குன்னா ஒரு கோடி ரூபா தர்றேன்னு பேசி இதை ஒரு முன்பணமாக வச்சுக்கோங்கன்னு கட்டுத்தொகை மாதிரி ஒன்றை கொடுத்துருக்கானுங்க. கட்டுத்தொகைக்கு மேல எதுவும் வரலன்னு பிரச்சனை ஆகுதா என்ன? துளி திட்டம் வந்து வசூலாத போல ஆக மொத்தம் 300 ரூபாய்க்கு தான் பிளான் பண்ணீங்கிற மாதிரி, இந்த 1 கோடி ரூபாய்க்கு தான் பிளான் பண்ண மாதிரி தான் தெரியுது. ஏன்னா கடந்த முறை இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி உள்ள போனவர் வந்து நாரகிலி கிழிச்சு விட்டுருச்சு. அலிபாபா கோகை கதை இருக்கும்ல, அவனே அபு ஹுசைனே திருடி கொண்டு வந்து தான் சேர்த்து வச்சிருப்பான். ஆமா, தலைவர் போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளிட்டு வருவார், அவர் அண்ணன் தான் போய் மொத்தமாக அழலான்னு நினச்சி நாசமாக போயிடுவார். இது அது மாதிரியான ஒரு திட்டம். அவனே ஒரு மிகப்பெரிய திருடன், பிச்சை எரிச்சான் பெருமாளுங்கிற மாதிரியான ஒரு கதை. சீமான்ட்டு இந்த அம்மா பிடுங்க பிளான் பண்ணதா என்னன்னு தெரியல. இப்போதான் இந்த அம்மா சரியான ஒரு துணையை தேடி இருக்கேன். இந்த மாதிரி கேஸுகளை டீல் செய்வதற்கு சரியான ஆளாக வீரலட்சுமி அவர்களை துணைக்கு சேர்த்திருக்கிறார்கள். இந்த அம்மாவால் பேச முடியாத சில பாயிண்ட்கள், லா பாயிண்ட்கள், அதை வழக்கு சிஎஸ்ஆர் நம்பர், எஃப்ஐஆர் நம்பர் எல்லாத்தையும் வந்து ஃப்ளோவில் அந்த அம்மா அடிச்சு விடுது. அது என்னன்னா, இது இந்த மாதிரி ப்ரெஸ் மீட் வைக்கிறேன்னா முதல்ல சொல்லக்கூடாது. நேராக கமிஷனர் ஆஃபீஸ்க்கு வந்தாலே அங்கே பீட்டு பார்க்குறவன் வந்து நிற்க போகிறான். 4 ப்ரெஸ்காரன் இருந்தாலே போதும், செய்தி தமிழ்நாடு ஃபுல்லாக போய் சேர்ந்துடும். இந்த அம்மா நேத்தே நாளைக்கு கமிஷனர் ஆஃபீஸுக்கு போகிறேன், கமிஷனர் ஆஃபீஸ் போகிறேன்னு அனத்தங்காட்டி நமக்கு தெரிஞ்ச ஒரு 40-50 வீடியோ அந்த அம்மா போட்டிருக்கோம். சீமான் டேய் சீமானுங்க, அது கன்னடத்துல கெட்ட வார்த்தைலாம் சொல்லி வித்தியாச வித்தியாசமா சொல்லிச்சு. எல்லாத்துக்கும் பின்னாடி வந்து அவன் இவ்வளவு நாள் சமாளிச்சிருந்தா பெரிய விஷயம் தான். 10 வருஷமா வந்து ஒருத்தன் தண்டை கட்டி காசு கொடுக்காம தண்டை கட்டி வைக்கிறது பெரிய விஷயம். ஆனா நமக்கு தெரிய வந்து இது காசு கொடுக்காம வந்து இவ்வளவு நாள் அமைதியா இருந்திருக்காது. 10 வருஷமா அமைதியா இருந்துச்சுன்னா, ஏன்னா இவரை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்து இந்த அம்மா ஒரு இதாக வந்து எவ்வளோ டூல் வச்சுருந்துருப்பாங்க. இவனுக்கே போகிற மாதம் மாதம் தான் போடுறாங்க, அதுலேருந்து ஒரு பார்ட்டை தான் இவன் இந்த சைடு மடமாற்றி விடுறான். இது இப்படி தான் இருக்கும், ஒன்றும் செய்ய முடியாது. பத்திரிகையாரங்க முன்னாடியே நீங்கள் சொல்கிறது மூலமாக என்ன ஆகுதுன்னா, சீமானே ஒரு 10 பேரை பத்திரிகையாளங்கிற பேரில், யூடியூபருங்கிற பேரில் அங்கே அனுப்பி அந்த அம்மா எந்த கேள்வியை கேட்டால் டென்ஷன் ஆகும், நீ படுத்ததுக்கு ஆதாரம் இருக்கான்னு ஒருத்தன் கேட்டுப்பட்டான். இப்போ இந்த கேள்வி கேட்கும் போதே அவங்க கடுப்பாவாங்க, ஏண்டா இதுக்கு மேலே இப்படி விக்டிம் அவங்க ஒருத்தங்க வந்து புகார் சொல்கிறாங்கன்னா, இந்த அம்மாவை கிராஸ் குவஸ்டின் கொண்டு பண்ணுறதுக்கு முன்னாடி வாழ்க்கையில் ஒரு நாளாவது சீமானவங்க, ஏங்க இந்த செக்ஸ் மேட்டரை கூட விடுங்க, பொதுவாக அவன் பேசக்கூடிய வெறுப்பரசியல் இருக்குல்ல, சாதி ரீதியாக, மொழி ரீதியாக, இன ரீதியாக அவன் பேசக்கூடிய வெறுப்பு கருத்துக்களுக்காவது அப்படியெல்லாம் இல்லைன்னு அவனா சொல்லி பார்த்துருக்கீங்களா? வெறும் டேட்டா, சாதாரண டேட்டா கூட அவன் சொல்கிற பதில் பேசுறதே கிடையாது. அவன் சொன்னா அதுவே வேத வாக்குன்னு அவன் பைத்தியம் மாதிரி ஏதாவது உளர்னான்னா கூட. இப்ப கடைசியா ஒண்ணு சொன்னே, ஸ்கூல்களை பத்தி, அதான் பள்ளிக்கு வந்து பஸ் இலவசமா கொடுக்குற, இலவச பஸ் பாஸ் கொடுக்குற, கட்டணம் வாங்குற, ஸ்கூல்ல வந்து காசு வாங்குற, ஃபீஸ் வாங்குற, அதை இலவசமா கொடு, நாம ஃப்ரீயா நாம காசு கொடுத்து பஸ்ல வர. எந்த பள்ளிக்கூடத்துலடா காசு வாங்குறாங்க? அரசு பள்ளியில தான் காசு வாங்குற மாதிரியும், கல்லூரிகளில் காசு வாங்குற மாதிரியும் இவர் சொல்லி பேச. பிரைவேட் ஸ்கூல் குழந்தைங்களுக்கும் பஸ் பாஸ் உண்டு, அதுதான் சொல்றேன். இவர் சொல்கிறார் திரும்ப திரும்ப, அதாவது என்னென்னா, முட்டாள்தனமாக மக்கள் 1000 தடவை பதில் சொல்லியாச்சு,
ஒரு முறை வந்து நீ வந்து பஸ்ஸுக்கு பஸ் பாஸ் இருக்க மாதிரி வந்து இலவசமாக கல்வி இருக்குது. ஆனால் திரும்ப திரும்ப வந்து அரசு ஏதோ கல்விக்கூடங்களை நடத்திட்டு இருக்க மாதிரியும் ஃபீஸ் வாங்குற மாதிரியும் முட்டாள்தனமாக மக்கள்கிட்டே பதிவு வைக்கிறது இருக்குல்ல. சரி, இதெல்லாம் விடுங்க, இது பழைய கதைகள், கேட்ட கதைகள், புளிச்சு போன கதைகள். ஆனால் இந்த ப்ரெஸ் மீட்டிலிருந்து நாம் புதுசாக தெரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயங்கள் அதிலிருந்து ஃப்ளோவில் வெளியே வந்துச்சு. அதுவும் குறிப்பாக வீரலட்சுமி அக்கா தான் அதை வெளியிட்டாங்க. இவன் கல்யாணம் பண்ணும்போது பிரபாகரன் பேரை சொல்லி டச் பண்ணியிருக்கான், பெரியார் பேரை சொல்லி டிச் பண்ணியிருக்கான். இந்த ரெண்டுமே வீரலட்சுமியுடைய வாக்குமூலத்தின் வழியாக வெளியே வருது. பிரபாகரன் முன்னிலையில் பிரம்மாண்டமாக சென்னையில் அதுவும் அவர் முன்னாள் பிரதமரை கொன்ன கேசு கிடக்குது, அந்த ஆளை கூட்டிட்டு வந்து இங்க கல்யாணம் நடத்தி வைக்க, அதுவும் பிரம்மாண்டமா கல்யாணம் நடத்தி வைக்கிறேன்னு ஒருத்தி மண்டைய கழுவி அவளை வந்து இத்தனை நாள் பாலியல் சுரண்டல் பண்ணிருக்கீங்கன்னா நீ எப்பேற்பட்ட வீரப்பனையும் இப்படிதாங்க முடிச்சிருக்காங்க. பிரபாரம் பேர சொல்லி அப்படி நேபாள் போய் சுத்தி சிலோனுக்கு வந்துட்டோம்னா ஓஹோன்னு வாழலான்னு அந்த ஆளை கூப்பிட்டு கண்ணு தெரியாத காலத்துல வெளியே வர வச்சு போட்டுத்தல்னாங்க. இப்படி வீரப்பனை போடுறதுக்கும் பிரபாகரனை தான் யூஸ் பண்றாங்க, போடுறதுக்கும் பிரபாகரனை தான் யூஸ் பண்றாங்க. ஏன்னா எத்தனை பெரிய ஆட்களை, ஆளுமைகளை, மக்கள் மதிப்பு மிகுந்த ஆள்களை இந்த ஆள் சில்லறையாக்கி வச்சிடறான்னு பாருங்க. அதாவது அவர் சொன்னது வந்து என்னன்னா, அது சென்னையில வந்து எல்லா தலைமையிலையும் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு திருமணத்தை பண்ணணும், அதனால வந்து அப்படின்னு சொல்லி. ஆனால் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் வச்சு மாலை மாத்திருக்காரு. இல்லை, மாலை மாங்கல்யத்தோட உள்ள போயிருக்காங்க. உள்ள போற வரைக்கும் வந்தவன் நம்ம வந்து தாலி கட்ட தான் கூட்டு போறாங்கிற ஒரு கட்டத்தில் அவன் உணர்ந்துறான். மாவீரன் தன்னை வகையாக சிக்க வைக்க போகிறார்கள் என்பதை உணர்ந்து விட்டான்ங்கிற மாதிரி உள்ள போயிட்டு அப்பதான் சொல்லியிருக்கான், நான் பெரியார் பக்தன், கூடுதலா நான் ஒரு கிறிஸ்துவன். அதாவது கிறிஸ்துவ பெரியாரிஸ்டா இருக்கிறனால இனி இவ்வளவு ஆசைப்பட்டு கேட்டாலும் இந்த தாலியை கட்ட முடியாத தர்ம சங்கடமான நிலைமைக்கு நான் இருக்கேன். இங்க கிறிஸ்துவர்கள் எல்லா கிறிஸ்துவரும் தாலி கட்டிக்கக்கூடியவர்கள் தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். நீங்க அம்மா கட்டலையா? அது செயின் போடுறது, அவங்க வழக்கம் வந்து செயின் போடுறது, தாலி செயினாக வந்து அப்படியே போட்டுக்குவாங்க, அதுவும் போட்டிருப்பாங்க. இதுதான் வழக்கம். இவர் சொல்கிறார், அங்கே உள்ள வச்சு சொல்லியிருக்கேன், நான் ஒரு பெரியாரிஸ்ட்டு, நான் தாலி கூடுதலாக நான் கிறிஸ்தவனும் கூட, நான் இப்போ டெரரிஸ்ட் ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுக்கெல்லாம் உனக்கு பெரியார் வேணும். மாலைகளோட அவங்க மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு உள்ளே போயிட்டு அவங்க வந்து பூஜை பண்ணிவிட்டு இவர் வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்து கோவிலுக்கு வெளியே வந்து இவங்க ரெண்டு பேரும் மாலை மாற்றிக்கிறாங்க. அவர் கூட இருந்த நபர்களும் வந்து மாங்கல்யம், விஜயலட்சுமி அக்காவுக்கு மாங்கல்யம் கட்ட சொல்கிறாங்க. அப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா, சீமானவர்கள், நான் பெரியார் கொள்கை உடையவன், நான் ஒரு கிறிஸ்துவர், அதனால் வந்து இந்த மாங்கல்யம் கலாச்சாரம் எங்கள் குடும்பத்தில் கிடையாது, அதனால் நம்ம இருவரும் மாலையை மட்டும் மாற்றிக்கொள்வோம், இதுவே திருமணமானது சமம், பிறகு இந்த இந்த திருமணமான விஷயத்தை கூட நீங்கள் யாருக்கும் சொல்லாதீங்கம்மா, ஏன்னா நம்ம மேதகுவை பிரபாகரன் அவர்களுடைய தலைமையில் உலகம் அறிய ஊரறிய பிரம்மாண்டமாக ஒரு மிகப்பெரிய வந்து நம்ம வந்து ஒரு திருமணத்தை வந்து நம்ம நடத்துவோம் சென்னையில், அதனால் இப்போதைக்கு நம்ம வந்து வெளி தெரிவிக்க வேணாம், இவங்க கணவன் மனைவியாக இவங்க வாழ்ந்துருக்கிறாங்க. இதை தொட்டுக்கிட்டு அந்த பிள்ளைகிட்ட மண்டையை கழுவி, இதனால தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கலையே தவிர உன்னை ஏமாத்திட்டு போகணுங்கிற எண்ணம் அதாவது இல்லை. அதுக்கப்புறம் கயல்வெளியை கல்யாணத்துக்கு அப்புறம் கூட நீ தான் எனக்கு மனைவி, கயல்வெளி எனக்கு துணை இல்லை. இந்த இந்த அம்மா வந்து கமிஷனர் ஆஃபீஸுக்கு போகிறேன், இந்த உன்னை தூக்கி உள்ள வைப்பேன்னு பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மூத்தவரை வச்சு பேசின பஞ்சாயத்து பஞ்சாயத்தே இதுதான் அவ கிடக்குறா தெலுங்குச்சி, நீ தான் எனக்கு ஃபர்ஸ்ட், உன்னை மனைவியாக வைத்துக் கொள்கிறேன், அவளை துணைவியாக வைத்துக் கொள்கிறேன்னு பஞ்சாயத்து பேசியிருக்காரு. இதுக்கு இப்ப வந்து சாட்சி சொல்ல வேண்டிய பெரிய மூத்தவர் இப்ப இல்லைங்கிறதான் இப்ப கொடூரமான விஷயம். அப்ப இவரு தான் பேசிட்டு இருந்திருக்காரு. இப்ப அவரு வந்து தலசாயவும் இப்ப வந்து இந்த அம்மா ரோட்டுக்கு வந்துருச்சு நந்திரிச்சு. இப்ப ஏழு வந்து சேசனுக்கு வராம தன்னை கட்டி வச்சிருந்தது அவர் தான் மூத்தவர் தான். இப்ப மூத்தவர் இல்லைன்னொன்ன தனக்கான ஒரு தரப்பு அந்த பக்கம் உரையாடுவதற்கான ஒரு வெளியே இல்லாம போயிடுச்சுன்னொன்ன வேறு வழியே இல்லாம பத்திரிகையாளர் மத்தியில நியாயம் கேட்கறதுக்காக விஜயலட்சுமி அண்ணி வர்றாங்க. வந்தவங்க மத்தியில சீமான் நேற்றைக்கே இந்த விஷயம் தெரிஞ்சிட்டனால 10 பேர்த்த பத்திரிகையாளர் போர்வையில உள்ள அனுப்பி அந்த அம்மாவை டென்ஷன் ஆகக்கூடிய கேள்வியில கேட்கறாங்க. படுத்ததுக்கு ஆதாரம் வேணும்னா அந்த அம்மா காட்டுறதுக்கு அந்த அம்மா வீடியோ வச்சிருக்கேன்னு சொல்லுது. இது வேற, அதையும் வெளியிட வச்சு இவன் பொழப்ப சந்தியில இழுத்து விட்டு நாரடிக்க போறதுதான் இவனுக்கு பண்ண போற வேலை. பிஜேபி மற்றும் காங்கிரஸ் உடைய பேங்க் பேலன்ஸ் ரெண்டு வெளியே வந்திருந்துச்சு. இந்தியாவை 50 வருடம் கொள்ளையடித்த வாட்டிக்கன் கைக்கூலிகளின் கட்சி அப்படின்னு பாஜகவினர் சங்கிகள் தொடர்ச்சியாக காங்கிரஸ் மீது ஒரு குற்றச்சாட்டு வைப்பார்கள். 50 ஆண்டுகள் ஆண்ட டைனாஸ்டி பாலிடிக்ஸின் பீடமாக இருக்கக்கூடிய காங்கிரஸுடைய பேங்க் பேலன்ஸ் வந்து 162 கோடி. அதாவது ராகுல் காந்தி அவங்க தாத்தன் வீட்டை வந்து சாந்தி நிகேதனை கவர்மெண்ட்டுக்கு மியூசியமே எழுதி வச்சுட்டாங்க. இவங்க பொய்கேஸ் போட்டு எம்பி பதவியை பறித்த போது டெல்லிக்குள்ள அவருக்குன்னு ஒரு அலுவலகம் சார்ந்த வீடு இல்லை, வீடு இல்லை, வீட்டை விட்டு வெளியேற வேண்டிய நிலைமை. அதுக்கப்புறம் காங்கிரஸுடைய இன்னொரு எம்பியுடைய வீட்டுக்கு மாறினார். இதுதான் நிலைமை. அவங்க அஃபீஷியலாக தான் எல்லாத்தையும் பண்ணுறாங்க. அந்த அவர்கள் ஆரம்பித்த பத்திரிகையும்
கட்சி பேரில் இருக்குது. அதை வந்து சொந்தமாக பத்திரிக்கை வாங்கி நடத்தி அதை காங்கிரஸின் சொத்தாக கணக்கு காட்டினதை ஒரு பெரிய குற்றமாக காட்டினாங்க, நேஷனல் ஹெரால்டு. இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கும்போது இத்தனையும் சொல்லக்கூடிய அந்த காங்கிரஸ் கட்சியுடைய சொத்து மதிப்பு இன்றைக்கு 162 கோடி ரூபாய். 9 ஆண்டுகள் ஆண்டு இருக்கக்கூடிய பாஜகவுக்கு இந்த டேர்மில் மட்டும், இந்த டபுள் டெக்கர் டேர்மில் மட்டும் 3596 கோடி ரூபாய் வந்து சொத்து. அதாவது திருட்டு அப்படிங்கிறதுக்கு புண்ணிய காரியம் அப்படின்னு நாளையிலிருந்து பெயர் மாற்றிடுறோம், அது ஒரு சட்ட திருத்தமோ ஏதோ ஒன்று பண்ணி மாற்றிடுறோம் அப்படின்னம்னா அது எப்படி இருக்கும்? அதே தான் இந்த கதையை தான் அப்படியே நாட்டில் வந்து இவனுங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கானுங்க. இப்போ கலவரம் அப்படின்னு சொல்லாமல் கரசேவை அப்படின்னு சொன்னால் அது ஒரு பக்திமயமாக இருக்குல்ல. இதை வந்து கொள்ளையினே உங்களால் சொல்ல முடியாது. இந்த 3592 கோடி ரூபாய் வந்திருக்குன்னா இதை லீகலாக நீங்கள் கொள்ளையினே சொல்ல முடியாது. ஏன்னா இந்த கொள்ளையை அடிப்பதற்கு முந்தின நாள் இவனுங்க இப்படி திருடுவதற்கு, நாட்டில் எத்தனையோ திருடுறதுக்கு வழி இருக்குது, அதெல்லாம் திருட்டு தான். ஆனால் பிஜேபி திருடுவதற்கு வைத்திருக்கக்கூடிய இந்த வழிக்கு மட்டும் திருட்டு என்று பெயர் இல்லை, அது லீகல். இந்தியாவில் இருக்கக்கூடிய கார்ப்பரேட்டுகள் எல்லாம் எவ்வளவு பணத்தை வேண்டுமானாலும் அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடையாக கொடுக்கலாம். எவ்வளவு கொடுத்தோங்கிறத அவங்களும் டிஸ்க்ளோஸ் பண்ண தேவையில்லை, அரசாங்கமும் சொல்லாது. அது யாருக்கு வேணாலும் தானே கொடுக்க சொல்லியிருக்கோம், பிஜேபிக்கு மட்டுமா கொடுக்க சொல்லியிருக்கோம்? நல்ல கேள்வி. இத்தனை வருடம் இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து இத்தனை வருஷம் ஆயிருச்சு. காங்கிரஸ் தான் ரெண்டு பிரதான எதிர்கட்சி, இவ்வளவு ஊழல் கட்சின்னு நீங்க சொல்றீங்க. அதோட அக்கௌண்ட்ல 162 கோடி ரூபாய் இருக்கு, உன் மொல்லையில மட்டும் 3500 கோடி ரூபாய் வந்திருக்குன்னா அப்போ அந்த கார்ப்பரேட்டுகள் யாருக்கு மட்டும் பணம் கொடுக்கிறார்கள், என்ன காரணத்துக்காக கொடுக்கிறார்கள்? இதேதான் வந்து பிரதமர் நிவாரண நிதி இன்னும் ஒன்று இருந்தது, அதை வந்து நிப்பாட்டிட்டு பிஎம் கேர்ஸ் ஆரம்பிச்சாரு. அதில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைவேட்டில் இருக்கக்கூடிய கணக்குனால வந்து பப்ளிக்கில் யார் வந்து எவ்வளோ இருக்குது, வரவு செலவு வேணாலும் கேட்கவே முடியாது. இப்போ பிரதமர் நிவாரண நிதினா இப்போ இந்த வருஷம் எவ்வளோ வந்திருக்குது, எவ்வளோ பேருக்கு கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கும். இதில் வந்து தனிப்பட்ட நபர் கணக்கு, அதனால் வெளியில் சொல்ல முடியாதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. இதே வேலை தான், எப்படி வந்து இந்த பாண்டு மூலமாக எவ்வளோ வாங்குறாங்கிறது வெளியில் தெரியாமல் இருக்குதோ அதே மாதிரி இந்த பிஎம் கேர்ஸ் நடந்துட்டுருக்கு. லீகலாக திருடு, ஊழலை டிக்ளேர் பண்ணுறதும்பாங்கள, அது மாதிரி லீகலாக திருடுவது, திருடுவதை வந்து வெள்ளை பணமாக காட்டக்கூடிய சொகுசு பாஜகவுக்கு வாய்த்திருக்கிறது. இந்த மாதிரி இதை சட்டபூர்வமாக பண்ணக்கூடியதை எல்லாம் வந்து கேள்வி கேட்பதற்கு எதிர்கட்சி கேள்வி கேட்டால் கூட இதுக்கு எந்த இதுவும் இருக்கு, ஊடகங்களில் கேள்வி கேட்கணும். இது ஒரு லீகலான, உலகத்திலே எங்கேயாவது இப்படி ஒரு கூத்து நடக்குமா? 1000 கோடி ரூபாய் கைமாறுகிறது யார் கொடுத்தான்னு சொல்ல தேவையில்லைன்னா அது என்ன கணக்கு, என்ன காரணத்துக்காக இவ்வளவு பெரிய நிறுவனங்கள் பாஜகவுக்கு நன்கொடை கொடுக்கின்றன? யாருமே கேட்கறது இல்லை, பேசுறது இல்லை. எப்படி ஆயிடுச்சுன்னா கடைசியில் எடப்பாடி பழனிசாமி முந்தா நாள் ஒரு பிரஸ் மீட்டில் பேசினாரே, கேள்வி கேட்கிறது வந்து கனகராஜுடைய சகோதரர் நீங்கள் சொல்லித்தான் தன் தம்பி கொலை செய்ததாக சொல்கிறாரேன்னு கேட்டால் சொன்னேங்கணும் இல்லை சொல்லனேங்கணும், ரெண்டையும் விட்டுட்டு நீங்கள் அவரை எப்படி ஜெயலலிதாவுடைய டிரைவர்னு சொல்ல போச்சு? அப்படிலாம் சொல்லக்கூடாது. நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், அவர் ஜெயலலிதாவுக்கு அம்மாவுக்கு டிரைவர் கிடையாது, சசிகலாவுக்கு தான் டிரைவர். சசிகலா அம்மா, சசிகலா அம்மாவுக்கு தான் டிரைவர். சரி, சசிகலா அம்மாவும் ஜெயலலிதா அம்மாவும் தனித்தனியாக காரில் போவாங்களா? ரெண்டு பேரும் ஒரே காரில் தான் போவாங்க. கொப்ப மவனை இங்கே வான்னு மண்டையை பிடிச்சி தானே இழுக்கணும். ரெண்டு பேரும் ஒரே காரில் தானடா போகிறாங்க, அப்புறம் அவங்க ரெண்டு பேருக்கு ஒரு டிரைவர் தானடா இருக்க முடியும்? ரெண்டு பேரும் அப்புறம் ஒரே காரை ஓட்ட முடியும்? இது சொல்லி அது மிரட்டலுங்க. இனிமேல் அப்படி நான் நீங்கள் போட்டீங்கன்னா சசிகலா அம்மா கார் டிரைவர்னு எழுதுங்க, மீறி பண்ணுனீங்கன்னா நான் வழக்கு தொடர்றேன். இங்கே தொடர்ந்து பார்ப்போம். கொலகேசு ஒருத்தர் கொலக்குற்றச்சாட்டு பண்ணியிருக்காங்க, ஏன் ஜெயலலிதா அவனுடைய இதுக்குள்ளே புகுந்து கொள்ளையடிச்சிங்க, கொலை பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி ரோட்ல போறவனுங்க பேசுறதுன்னு சொல்றாப்ல. ரோட்ல போறவன் பேசத்தாங்க செய்வான், என்ன அது ஒரு அறிவிக்கப்படாத தலைமைச் செயலகம், குளிர்கால கூட்டத்தொடரெல்லாம் கொள்ளை சம்பவங்களும் அதை தொடர்ந்து யாரெல்லாம் கொள்ளையடித்தார்களோ அந்த நபர்கள் சந்தேகத்துக்குரிய முறையில விபத்து மூலமாக சாகிறார்கள். இத்தனையும் விசாரிக்க வேண்டிய நீயே விசாரிச்சு ஒண்ணுமே இல்ல பண்ணாங்க. கரெக்டா அந்த கொலை நடந்த போது அந்த ரெண்டு காவலாளிகள் தாக்கப்படுறாங்க, ஒரு காவலாளி வந்து படுகாயத்தில் இருக்க ஒருத்தர் கொலை செய்யப்பட்டு விட்டார். அந்த படுகாயம் அடைஞ்சார்ல, அவர் பேரில் ஃபஸ்ட்டு கேஸை போட்டாங்க, அவர் பேரில் போட்டு இவனுக்கு ரெண்டு பேத்துக்குள்ளே தகராறு, அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தையும் அடிச்சுக்கிட்டாங்க, அதில் ஒருத்தையுமே வந்து அவனை கொண்டு விட்டேன் சொல்லி உயிரோட இருக்க மேலே கேஸை போட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த குற்றச்சாட்டுகள் இந்த குற்றவாளிகளை வந்து வெளியில் காட்ட வேண்டிய ஒரு சூழல் வருது. உடனே என்ன பண்ணுறாங்க, இந்த படுகாயம் அடைஞ்ச காவலாளி இருக்கார் இல்லையா, ராஜேந்திர சிங் நினைக்கிற பேர், அவரை கொண்டு போய் ஜீப்பில் ஏற்றி இங்கிருந்து பீகார் வரைக்கும் போய் அங்கிருந்து நேபாளுக்குள்ள அனுப்பி விட்டாங்க. நேபாளுக்குள்ள ஒரு கிரிமினலோ யாரோ போயிட்டாலோ அதுக்கப்புறம் வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப லோக்கல்ல ஒரு திருடன் இருந்தான்னா திருடனுக்கு இன்னொரு திருடன் சொல்லக்கூடிய அட்வைஸ் என்னன்னா, தாடி சேவ் பண்ணாத, திருவண்ணாமலைக்கு போயிரு.
அப்படியே சுத்திட்டே இரு, தாடி வளர வளர நீ அப்படியே இந்த கேஸ் எல்லாம் மறந்துடுவாங்க. இது மாதிரி பெரிய சம்பவங்கள் செய்யக்கூடிய ஆட்களுக்கு எடப்பாடி மாதிரியான ஆட்கள் கொடுக்கக்கூடிய அட்வைஸ் என்னன்னா, நேரா போய் நேபாள் போயிருந்தாரு. ஜெயலலிதா தேடிட்டு இருந்தாங்க, அப்ப வந்து அவர் போய் தப்பிச்சிருந்த இடம் தான் நேபாள். நேபாள போய் தான் இருந்தாரு. ஜெயலலிதாவே ஜெயலலிதாவுடைய போலீஸ்னாலே பிடிக்க முடியல, ஆறு மாசம் ஏழு மாசம் வரைக்கும். இப்பவும் எடப்பாடி அதை தான் சொல்றாரு. எடப்பாடி பழனிசாமி இந்த ஆசாமி சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுக்கு பதில் என்னன்னு கேட்டா, அந்த ஆசாமியே நில மோசடி குற்றச்சாட்டுல இருக்காரு. ஏய், அவன் நில மோசடியில் இருக்கிறான், குள மோசடியில் இருக்கான், அது ரெண்டாவது பிரச்சனை. என் தம்பி நீ சொல்லி தான் குள பண்ணேன்னு சொல்கிறான். அதுக்கு பதில் சொல்லியானா, அந்த டிரைவர் அவங்க டிரைவர் இல்லை, இவங்க டிரைவர், அந்த அவன் மேலேயே நாலு கேஸ் இருக்குது, அவன்லாம் என்னை பற்றி பேசக்கூடாது. இதை வந்து ஊடகங்கள் கேட்டுக்கிட்டு அவர் ஊத்துற தோசையை அப்படியே கையில் வாங்கிட்டு ஐயா சொன்னால் சரிங்க அப்படின்ட்டு திரும்பி வந்துடுறாங்க. இல்லை, மறுப்பு கேள்வியே கேட்கறது இல்லையே. அவர் என்ன சொன்னாலும் சரி, அவர் அதான் மறுப்பு கேள்வி எங்கே கேட்கறது. விகடன் தான் வந்து இவர் சொன்ன அடுத்த அரை மணி நேரத்தில் ஒட்டு மொத்தமாக, இதுக்கு முன்னாடி எப்பெல்லாம் ஜெயலலிதாவின் டிரைவர்னு எழுதுனானோ அதையெல்லாம் கண்ட்ரோல் சி போட்டு கண்ட்ரோல் எஃப் போட்டு எடுத்து எல்லாத்துலேயும் சசிகலா டிரைவர்னு மாற்றி விட்டான். அது பாவம் எங்கே உட்காந்துருக்குன்னு தெரியல. இந்த லட்சணத்தில் பாஜக இருந்து கொண்டு ஊழலை பற்றி எங்கு போனாலும் பேசுவது, திமுகவை பற்றி பேசுவது அப்படிங்கிறதுக்கு முதலமைச்சர் பதில் கொடுத்திருந்தார். சிஏஜி ரிப்போர்ட்டுடைய ஊழல் பட்டியலை 780,000 கோடி இன்னைக்கு முரசொலியில் ஃபுல்லாக அந்த நம்பர்ஸ் போட்டுருந்தாங்க. இப்படி தானே எங்களை செஞ்சீங்க அப்படிங்கிற மாதிரி. அதிங்க பாருங்க, சங்கிங்க யாராவது ஒருத்தருக்கு டென்ஷன் ஆகுறானுங்களா, அது வந்து உத்தேச தொகை. உன் ஆட்சியில் வந்தால் உத்தேச தொகை. இதுவே காங்கிரஸ் யூபிஏ கவர்மெண்ட்டில் நடந்துச்சுன்னா போச்சு 175,000 கோடி எல்லா ஊர்லையும் ஃப்ளெக்ஸ் வச்சாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கிராமங்களையும் கூட இந்த நம்பர்ஸை வந்து பதிய வைக்கிறதுக்காக ஃப்ளெக்ஸ் வச்சாங்க. இங்கே ஊடகங்கள் தாங்க. ஏங்க, ஜூனியர் விகடன் எத்தனை அட்டை படத்தை, 25 அட்டைப்படம் குறைஞ்சது 25 அட்டைப்படம் இப்போ வந்து இழப்புன்னு அவனே எழுதுறாங்க. சிஏஜி ரிப்போர்ட்டில் இவ்வளவு இழப்புன்னு எழுதான். இந்த இழப்புங்கிற வார்த்தையே இப்போ போன வாரம் நீ கண்டுபிடிச்சியா? போன யூபிஏ கவர்மெண்ட்லயும் இதே இழப்பு தானது. அப்ப மட்டும் எப்படி அது ஊழலா மாறுச்சு? அவன் ஆட்சியில், காங்கிரஸ் ஆட்சியில் நடந்தது ஊழலாகவும், பிஜேபி ஆட்சியில் நடப்பது இழப்பாகவும் தெரியுனா, இவன் எப்பவுமே விவரமா தான் இருக்கான். இவர்களை வாசிக்கக்கூடிய ஆட்கள், இதை நம்பி அரசியல் பேசக்கூடிய ஆட்கள் அவ்வளவு முட்டாள்களா இருந்திருக்கிறோங்கிறத இதுல பார்க்க வேண்டிய விஷயம். இல்ல, குறிப்பா ஆயுஷ்மான் பாரத் திட்டத்துல 9 ஆல் 9 ஒரு நம்பர், டால் ஃப்ரீ நம்பர், இந்த நம்பர் மூலமாக அந்த நம்பர் மூலமாக 7.5 லட்சம் பயனாளிகள், அதாவது இறந்தவர்களுக்கு சிகிச்சை, ஆல்ரெடி செத்தவனுக்கு உத்தரப்பிரதேசம் சைடு வடநாட்டில் இது ஒரு ஃபேமஸான இது, ஐசிஐசிஐ ஸ்கேம்னு அது ரொம்ப ஃபேமஸாகவே இருந்துச்சு. இன்சூரன்ஸே இருக்காது. ஒரு ஏழை வாழைக்கு, விவசாய நிலம் வச்சுருக்க யாராவது ஒருத்தருக்கு இறந்துட்டாங்க, ரோடு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்கன்னு தெரிஞ்சால் அதுக்கப்புறம் ஒரு கும்பல் போய் அணுகி அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கி அவர்கள் முன்னாடி இருந்தே இன்சூரன்ஸ் போட்ட மாதிரி காட்டி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இன்சூரன்ஸ் பேங்க் இன்சூரன்ஸ் ஆஃபீஸரோட ஒரு டைப் போட்டுக்கிட்டு பணத்தை வாங்கிட்டு அந்த குடும்பத்துக்கு தெரியாமலே இந்த இன்சூரன்ஸ் பணத்தை, முதிர்வு தொகையை வந்து இவங்க பங்கு பிரிச்சுக்கிறது. இதை ஸ்கேமாக பண்ணுற ஃப்ராடுகள் இருந்தார்கள், இப்போவும் கூட பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பேங்க்கெல்லாம் வந்து இதை ரொம்ப கீனாக வாட்ச் பண்ண ஆரம்பிச்சு இது மாதிரியான தவறுகள், இந்த மாதிரி மொட்டையடி பேங்கையே மொட்டையடிக்கிற வேலையெல்லாம் செய்யாமல் தடுத்துட்டு இருக்குன்னு வைங்களேன். இது ஸ்கேமர்ஸை கான்மேனை நீங்கள் திருத்தலாம், கவர்மெண்டே செய்யுதுன்னா பிஜேபி கவர்மெண்ட் இதில் செஞ்சிருக்கக்கூடியது அதுதான். 7.5 லட்சம் பேர், 22 கோடி ரூபாய் வந்து இது மூலமாக மோசடி ஆயிருக்குன்னு நாம் சொல்ல, பிஜேபி கவர்மெண்ட்டிலேயே இருக்கக்கூடிய அரசு நிர்வாகத்தில் செயல்படக்கூடிய சிஏஜியுடைய ரிப்போர்ட் சொல்லுது. அது போன வார செய்திகளில் வந்த அந்த துவாரகா சாலை, 1 கிலோமீட்டருக்கு 18 கோடி ரூபாயில் போட முடியும் என்கிற சாலைக்கு 1 கிலோமீட்டருக்கு 250 கோடி ரூபாய்க்கு செலவு செய்து பணம் வந்து விடுவிச்சிருக்காங்க. அதுக்கு வந்து விட்டாம பாருங்க ஒரு இது கதை, நம்ம நாராயண திருப்பதி, அதாவது அது வந்து 10 வழிச்சாலை, 1 ரோடு தான் வந்து உள்ள தெரியறது பல ரூபங்கள் அப்படிங்கிற மாதிரி, 1 ரோடு தான் அது. நீங்க வந்து தவறாக போட்டாங்க செய்தி, 1 ரோடுன்னா இப்ப 10 வழிச்சாலை 8 வழிச்சாலைன்னா அந்த 8 வழியில 8 ரோடு, அப்ப 8×18 கோடி ரூபாய் எவ்வளவு ஆச்சு பாருங்க, இப்ப கணக்கு போட்டு பாருங்க சரியா வரும். அயோத்தியா மேம்பாட்டுக்கு 8 கோடி ரூபாய் மோசடி, இந்த 600 உள்ளிட்ட 8 சுங்கச்சாவடிகள்ல ஆய்வு செஞ்சதில் அதில் ஒரு 137 கோடி ரூபாய் மோசடி. ஏன்னா இந்த மாதிரி 100 கோடி, 5 கோடி, 10 கோடி, 20 கோடின்னு வருதுல, இதெல்லாம் பாஜகவுக்கு மேட்டல. அவன் தான் லீகல் திருட்டிலேயே 1000கணக்கான கோடிகள் வருது. அப்போ இதெல்லாம் எங்கே போகுது அப்படின்னா, பாஜகவில் தொடர்ச்சியாக ரவுடிகள் சேர்கிறார்கள், 8 நம்பர் தொழில் பண்ணுறவன்லாம் சேர்றான்ல, இவனுக்கெல்லாம் ஏதாவது ஒரு விதத்தில் சோர்ஸுகளை உருவாக்கி கொடுக்கறது. இப்ப இந்த இன்சூரன்ஸ் மேட்டர்லாம் யாரு டீல் பண்ணிருப்பாங்க? நீங்க லோக்கல் லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு பிஜேபி காரியகர்த்தான்னு வச்சிருக்காங்க அதுக்கு பேரு. அப்பதான் இந்த மாதிரி வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் அதான் பேரு. இப்ப இவர்களுக்கு எல்லாம் ஒரு தொழில் வாய்ப்பு உண்டாக்கி கொடுக்கறது. இந்த முத்ரா கடன் சொல்லி வந்து தொழில் பண்றவங்களுக்கு பண்ணிட்டு இருந்தாங்க, அதுக்கடுத்து இந்த மாதிரி ரவுடிகளுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்களை பண்ணி கொடுத்து. அதை ஏன் வந்து பாஜகவுடைய இந்த 10 ஆண்டு கால ஆட்சியை வரலாறு காணாத ஊழல் அப்படின்னு சொல்றேன்னா,
ஊழலை வந்து அவங்க ஒரு விதத்தில் அவங்க கட்சிக்குள்ள அளவுலையாவது ஜனநாயகமயப்படுத்தியிருக்காங்க. ஏன் லெவலுக்கு நான் கொள்ளையடிப்பேன், ஏன் நண்பன் அளவுக்கு நான் கொள்ளையடிப்பேன். இப்போ கிரீஸுக்கு போயிருக்காரு, இப்போ நம்ம சவுத் ஆப்பிரிக்காவில் பிரிக்ஸ் மாநாட்டுக்கு போயிருக்காரு வந்தார், இதெல்லாம் தானே தெரியும். இதுக்கு இடையில ஒரு நாள் பயணமாக கிரீஸில் போய் இறங்கியிருக்காரு, அவார்டு வாங்கிட்டு வந்து அது அவார்டு வாங்கிட்டு வராது தான் இங்கே நியூஸ் வருது. அந்த ஊரோட சோறு திங்கிறவன்லாம் அங்கே மீடியா நடத்திட்டு இருக்கான், அவன் என்ன எழுதிட்டு இருக்கான் தெரியுங்களா, அங்கே இருக்கக்கூடிய 6 போர்ட்டில் ஏதாவது ஒரு போர்ட்டை அதானிக்கு விற்கணும் அப்படின்னு இவர் பேரம் பேசினார்னு நாமெல்லாம் சொல்லலை, அந்த ஊர் பத்திரிகை கிரீஸ் பத்திரிகைகள் எழுதிட்டு இருக்காங்க. அப்போ இவர் போறது எதுக்காக, அதானிக்கு போர்ட் வாங்கி கொடுக்கிறதுக்கா? கிரீஸ் பிரதமர் கியாகோஸ் மிட்சோடாக்கிஸுடன் பிரதமர் மோடி தொழிலதிபர் அதானிக்காக துறைமுகம் ஒன்றை கையகப்படுத்த பேச்சு நடத்தியதாக அந்நாட்டின் பிரபல ஆங்கில இணைய பத்திரிகையான கிரீக் சிட்டி டைம்ஸ் பரபரப்பு செய்தி வெளியிட்டுள்ளது. கிரீஸின் முக்கிய துறைமுகங்களான கவலா, வோலோஸ், அலெக்சாண்ட்ரோபோலி ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றை அதானி கையகப்படுத்த வாய்ப்பிருப்பதாகவும் அந்த இணையதளம் கூறியுள்ளது. ஏற்கனவே சிலோன்ல போய் புரோக்கரால பார்த்துதான் நாரக்கிளி கிழிச்சு விட்டாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் அதானி லெவலுக்கு ஒன்று, மோடி அமித்ஷா லெவலுக்கு ஒன்று, கீழே வர 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 ஒவ்வொருத்தர் லெவலுக்கும் ஒவ்வொரு விதமாக ஊழல். அவங்கவுங்க சத்துக்கு அவங்கவுங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க பொறுப்பு அளவுக்கு இந்தியாவை சுரண்டி தின்னு கொள்ளலாங்கிற அந்த ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி வச்சுருக்காங்க. இதுதான் பாஜக ஆட்சியுடைய சாதனை. இதுதான் இதைத்தான் வந்து 7.50 லட்சம் கோடிக்கு மேலே ஊழல்னு கணக்கில் வருது, கணக்கில் வருது. ஹிடன்பர்க் படி வந்து 20 லட்சம் கோடி ரூபா ஊழல், உலகத்திலே மிகப்பெரிய ஊழல் ஆட்சி வந்து பாஜகவினுடைய ஆட்சி, 20 லட்சம் கோடி ஊழல்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இதற்கு பேர் தான் ஊழலை ஒழிப்பது. நாளை சந்திப்போம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பை.